ரொம்ப ஹெல்தியான ஒரு இட்லி ரெசிபி தாங்க. என்ன கருப்பு உளுந்து இருக்கு அப்படினு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, கருப்பு உளுந்து காஞ்சிபுரம் இட்லி தான் நாம இன்னைக்கு பண்ண போறோம்ங்க. ரொம்ப ரொம்ப யம்மியா ஹெல்தியான இட்லி, டேஸ்ட் சூப்பரா இருக்கு. நமக்கு சட்டன பண்ணிரலாம். நம்ம இந்த இட்லி ரொம்ப மெனக்கட வேண்டிய வேலையும் இல்ல. கருப்பு உளுந்து அரிசிய வச்சு நம்ம பண்ண போற இட்லி தாங்க இது. रोम रोम टेस्टा साफ्टा वन ना इटली पाती अब रोम साफ्टे इटली पाती अब ना और टम्लर इटलियो वो पड़ी वचर नान रोम अब अब अलग टम्लर अलग वं नमक रोम सूपरान हेल्तान यमान इटली वांग एपी पड़े वीडियो को पाकल और टम्लर मुझे और टम्लर वो थ्री हवर्स ऊरा वेको इत पाती अब इटली अरस रे टम्लर एी हवर्स ऊरा वो और अर स्पून पकड़ इतना अरसिले से ऊरा वे रेमे ना ऊरा वे नाम इरेके अरे पाकल पाती अब ना वो उल्द ग्रैंडर अरे पांग जस्ट अंत और कुत्ला पाती अंदमि और कईपिड़ी मटू इतमारी पात्र अब इनको अरेचद अंदमि और पा इन मुका पद अरेक अब मुझे पद अरेक अंदमि फा उपर उ ना काटेंटे उंग ना अरे ना तर उल तनी तेली नाम वो उल्द वो अरे अब रोम ना नमक अम नईसा मुड़क ना फर्स्टे कुछ कुछ और कल पर्पार अंदमि कुछ स्टेज बै स्टेज पाती अब कुछ अब मुका इलाम एंो रे पर्पण अब वो सापड़क ना उल्द पाती अब पांग इतना ना अब कटिया पदम वो करेक्टा इतमी नाम अरे ना अरसियों वंदय अरे उपट कल ना काटे பாருங்க மாவு நல்லா வந்து அரைச்சு எடுத்துட்டேன். கொஞ்சம் திக்காவே இருக்கணும்ங்க, தண்ணியா இருக்க கூடாது. ஏன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் டே வந்து இத நம்ம வந்து தயிர் ஆட் பண்றதால கொஞ்சம் திக்காவே அரைச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா 8 hours மாவு புளிக்கணும். அப்பதான் நம்ம இட்லி வைக்கறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். 8 hours கழிச்சு பார்க்கலாம்ங்க. மாவு நல்லா பொங்கி வந்துருச்சுங்க பாருங்க. இப்ப மாவு கரண்டி போட்டு கலக்கிட்டு இத தாளிக்கிற ஐட்டத்தை ஒண்ணுنا ஆட் பண்ணிரலாம்ங்க. கடுகு, அப்புறம் வந்து கடலை பருப்பு, இஞ்சி, கருவேப்பிலை, மிளகு சீரகம் இது எல்லாமே நம்ம வந்து தாளிச்சிட்டு இத டைரக்டா நம்ம ஆட் பண்ணிரலாம். ஆட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மாவு கரண்டி போட்டு நல்லா கலக்கிட்டேங்க பாருங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை, இவ்ளோ திக்கா இருக்கு. நம்ம வந்து காஞ்சிபுரம் இட்லிக்கு நம்ம கண்டிப்பா தயிர் ஆட் பண்ணுவோம் இல்ல. நம்ம வந்து இந்த திக்னஸ் பொறுத்து நீங்க இதுக்கு தயிர் வந்து போட்டு கலக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நான் தண்ணியா கரைச்சு தான் ஆட் பண்ணுவேன். ரொம்ப கெட்டி தயிர் ஆட் பண்ண மாட்டேன் நான். அதனால நான் அந்த மாதிரி போட்டுர்க்கேன். நல்லா mix பண்ணிட்டு உங்களுக்கு கன்சிஸ்டன்சியை காட்டுறேன் பாருங்க. இந்த அளவுக்கு இருந்தா போதும்ங்க. ரொம்ப திக்கா இருந்தது. நான் ஒரு கால் டம்ளர் பக்கமா வந்து ஆட் பண்ணேன் நான் தயிர் வந்துட்டு. நீங்க எந்த அளவுக்கு திக்கா அரைக்கிறீங்களோ அப்பதான் நீங்க தயிர் ஆட் பண்ண முடியும். டேஸ்ட் ரொம்ப கரெக்டா இருக்கும். தண்ணியா அரைச்சிட்டீங்க அப்படினா இட்லி வைக்கவே முடியல. நான் காமிச்சேங்களே உலந்து பதத்தை காமிச்சேன உங்களுக்கு அந்த மாதிரி எடுக்கணும். அதுக்கு அப்புறம் மாவும் கரைச்சி கெட்டியா காமிச்சே இல்லீங்களா. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி பாத்தீங்க, இந்த அளவுக்கு ஃப்ளோ ஆனா போதும். நம்ம இட்லி மாவு ஃப்ளோ ஆற மாதிரி இந்த ஃப்ளோ இருந்தா போதும் நமக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் தாளிச்சிட்டு பார்க்கலாம். மாவுல கடுகு, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி கருவேப்பிலை, அப்புறம் வந்துட்டு மிளகு சீரகம் இது எல்லாமே போட்டு இஞ்சியோட சேர்த்து எல்லாமே தாளிச்சு எடுத்துட்டேன். நமக்கு அந்த கருப்பு உளுந்து இருக்கறதால அந்த கலர் தெரியல நமக்கு. அப்புறம் கொஞ்சமா வந்து நல்லெண்ணெய் தாளிச்சு எடுங்க. அதுக்கு அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் மாவுல ஆட் பண்ணிக்கோங்க. அப்போதான் மாவு ரொம்ப சாஃப்ட் இட்லி ரொம்ப சாஃப்ட்டா கிடைக்கும். இதுக்கு அப்புறம் நம்ம இட்லி வைக்கிறதாங்க. உங்க வீட்ல நீங்க ஆர்டினரி இட்லி பிளேட்ல வைக்கலாம். அதுவே சில பேர் வந்து ஹார்ட் ஷேப், ட்ரையாங்கிள் ஷேப் அந்த மாதிரி நிறைய மோல்ட் வச்சிருப்பாங்க இட்லியில. அந்த மாதிரி வைக்கலாம். இல்ல வந்து டம்ளர் இட்லிஸும் வைக்கலாம். இல்ல பெரிய இட்லி தட்டலும் வைக்கலாம். உங்களோட இஷ்டம் தாங்க. நம்ம இட்லியை வந்துட்டு வெச்சிட்டு எப்படி இருக்கு அப்படினு பார்க்கலாம். ரெகுலரா இட்லி எப்படி ஸ்டீம் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஸ்டீம் பண்ண போறோம். நான் ஆட் பண்ணிருக்க தயிர் வந்துட்டு ஒரு நாள் பழைய தயிர் தான் ஆட் பண்ணிருக்கேன். ரொம்ப புளிக்க தயிர் ஆட் பண்ணாதீங்க. அதனால நான் கொஞ்சம் வந்து அந்த ஒரு நாள் அப்படினால லைட் அந்த தண்ணி விட்டுருச்சு. ஒரு நாள் பழைய தயிர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க நம்ம இட்லி ஸ்டீம் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ங்க. இட்லி பாருங்க, நான் ஆர்டினரி பிளேட்ல ரவுண்ட் பிளேட்ல தான் நான் வந்து ஊத்தி வச்சிருக்கேன். இட்லி எடுத்துர்க்கேன் பாருங்க. இது வந்து நல்லா உப்பி வந்திருக்கு. இதுவும் பாருங்க, நல்ல ரெண்டு பக்கமும் நல்லா உப்பி வந்திருக்கு. நல்ல சாஃப்ட்டாவும் நமக்கு இட்லி கிடைச்சிருக்கு. நம்ம எந்த ஷேப்ல வேணுமோ எந்த மோல்ல வேணுமோ நம்ம ஊத்திக்கலாம். இப்போ நாம இத 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிருக்கங்க. எல்லாம் ஸ்டீம் பண்ற மாதிரி இத நாம ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்க்கலாம்ங்க. நம்மளோட சூப்பரான கருப்பு உளுந்து காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆயிடுச்சு.
பாருங்க எந்த அளவுக்கு ப்ளஃபியா வந்திருக்கு அதே மாதிரி சாஃப்ட்டாவும் இருக்கு நான் ஒரு டம்ளர் குட்டி டம்ளர் இட்லியும் செஞ்சு வச்சிருக்கேன் சோ எந்த ஷேப் வேணா எப்படி வேணாலும் வெச்சு ரெடி பண்ணலாம்ங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கு மேல நான் வெங்காய சட்னி தான் ஆட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன் நான் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான யம்மியான கருப்பு உளுந்து காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க என்னோட சேனல்ல நிறைய இட்லி வெரைட்டிஸ் இருக்கு அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன் பாருங்க இந்த ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்க பிடிச்சிருக்கு அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and don't forget to hit the bell icon thank you